ஒன்டாரியோவுக்கு விமானத்தில் பயணித்த பயணிக்கு $780 நட்ட ஈடாக வழங்கிய விமான நிறுவனம். கனடாவில் விமான பயணத்தில் ஈடுபட்ட பயணி ஒருவருக்கே ஃப்ளையர் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் $780 நட்ட ஈடாக வழங்கியுள்ளது. குறித்த விமான பயணியின் நண்டு, இறைச்சி மற்றும் மீன்கள் பழுதடையும் வகையில் தாமதமானமையே இதற்கான காரணமாகும். குறித்த பொருட்களை தாமதமாக வழங்கப்பட்டமை குறித்து தொடரப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்குமாறு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து ஒன்டாரியோவுக்கு சென்ற உள்ளூர் விமானத்தில் பயணப்பொதியொன்று தாமதமாக வழங்கப்பட்டமையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. பொருட்களுக்கான கட்டணம், வட்டி மற்றும் சட்ட செலவுகள் ஆகியவைகளுக்காகவும் 2 பைகளை சரிபார்க்கவும் குறித்த நபர் $72 செலுத்தியுள்ளார். இந்நிலையில் அவற்றில் ஒரு பயணப்பொதி உரிய திகதியில் வரவில்லை. கிடைக்காத பைக்குள் மீன்கள், நண்டு போன்ற கடல் உணவுகள் இருந்துள்ளன. அவை பழுதடைந்துள்ளன. இதனால் $522 இழப்பு ஏற்பட்டதாக பயணி முறையிட்டுள்ளார். அதன் நடவடிக்கைகளினால் தாமதமாக்கியதாகவும் வேண்டுமென்றே கெட்டுப்போக செய்யவில்லை என்றும் விமான நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பயணிகளுடனான ஒப்பந்தத்துக்கமைய பழுதடையக்கூடிய பொருட்களை சோதனையிடும் பொதிகளில் அடைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது பொறுப்பல்ல என்று விமான சேவை வாதிட்டது. எனினும் சோதனையிடப்பட்ட பைகளை ஏற்றுக்கொண்டவுடன் அவை வைக்கக்கூடாத பொருட்களை கொண்டிருந்தாலும் கூட அவற்றுக்கு விமான சேவையே பொறுப்பு என்று சிவில் தீர்ப்பாயம் அறிவித்துள்ளது. இனிமேல் இவ்வாறான பொருட்களை விமான பயணங்களின் போது எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.